நடைபெற்ற கூட்டத்திலே பிரதானமாக எங்களுடைய உண்ணாவிரதம் இருக்கின்ற சிறை அரசியல் கைதிகள் சம்பந்தமான முடிவை நாங்கள் அதிலே முதல் கட்டமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். அவர்களை உண்ணாநோன்பை நிறுத்துமாறு ஒரு கோரிக்கையும் கொடுத்திருக்கின்றோம். வருகிற 8ஆம் தேதி எங்களுடைய இந்த காணாமல் போனவர்கள் சிறையிலே எங்களுடைய அரசியல் கைதிகளின் விவரம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஒரு மசோதா வருகிறது. அதிலே நாங்கள் மிக ஆழத்தனமான கருத்துக்களை வைத்து பின்பு பிரதமர் அல்லது அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதை விட மறுதினம் அடுத்த நாளோ அல்லாட்டி எங்களுடைய முக்கியமான நபர்களை சந்தித்து இவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக நாங்கள் ஆராயிருக்கிறோம். ஆகவே உண்ணாநோன்பை கைவிடுமாறு நாங்கள் அவர்களிடம் கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம். இரண்டாவது ஒரு உயர்மட்ட குழு போன்ற ஒரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அது முக்கியமான விடயங்களை ஆராய்ந்து அரசியல் சம்பந்தமாக இருக்கலாம், ஏனைய நாட்டிலே நடைபெறுகின்ற மாற்றங்கள் சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் அது கையாளக்கூடிய வகையிலே ஒரு கட்சியிலிருந்து 2 பேர் சகதம் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதை விட இப்பொழுது 9ஆம் தேதி வருகிற அரசியல் சாசன மாற்றம் சம்பந்தமாக நடைபெறுகின்ற விவாதம் நடைபெற இருக்கிறது. இப்போ அது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம். இந்த விடயங்கள்லாம் முக்கியமாக ஆராயப்பட்டது.